இந்திய மேப்ப பார்த்தேன் அதில் பார்த்தேன் என் மாப்பெரிய உயரம் ஏறி பார்க்கல பஞ்சாப் கோதுமை பார்த்தேன் நான் கொலாட்டங்கம் பார்த்தேன் பெஜாராகி போச்சு பொழப்ப பார்க்கல ஏச்சம் சமாலியா நீ ஜாசி ராணியா அம்ச தூலிக்கா உன் அட்ரஸ் தருவியா தெருவே கேட்குதடி தினமும் வருவியா பெரிய உயரம் ஏறி பார்க்கல ஜாக்குதம பார்த்தேன் நான் கொலாட்டங்கம் பார்த்தேன் பெஜாராகி போச்சு பொழப்பு பார்க்கல திருக்குறளும் கேட்டேன் குரலை கேட்கல உன்னோட குரலை கேட்கல அசைய ஜோதி பார்த்தேன் ஒளிப்பி ஜோதி பார்த்தேன் கண்ண பார்க்கல தொகுமா கண்ண பார்க்கல எல்லோ பேஜஸ் பார்த்தேன் இன்குயரி கேட்டேன் நம்ப தெரியல உன்னோட நம்ப தெரியல மிஸ் ஒன்ன பார்த்தேன் மிஸ்ஸஸ் ஆக கேட்டேன் மேரேஜ் ஆகல எனக்கோ மேரேஜ் ஆகல கம் சமாலியா நீ ஜான்சி ராணியா அம்ச தூளிகா உன்னை தருவியா தெருவே கேட்குதடி தினமும் வருவியா பெரிய உயரம் ஏறி பார்க்கல பஞ்சாப் கோதுமை பார்த்தேன் நான் கொலாட்டங்கம் பார்த்தேன் பெஜாராகி போச்சு பொழப்பு பார்க்கல வாங்கி குடிச்சேன் கம்ப்ளைன் வாங்கி குடிச்சேன் உடம்பு தேரல உன்னால உடம்பு தேரல கரல்ல ஃபை போட்டேன் பாடி ஸ்ப்ரேயும் போட்டேன் பர்சு தேரல உன்னால பர்சு தேரல பீட்டர் ஒட்டு பார்த்தேன் பிரச்சு தாடி வச்சேன் பிக்கப் ஆகல பேபி பிக்கப் ஆகல லெட்டர் கொடுத்து பார்த்தேன் இமெயில் அனுப்பி பார்த்தேன் கிட்ட நெருங்கல பேபி நீ கிட்ட நெருங்கல சமாலியா நீ ஜான்சி ராணியா தெருவே கேட்குதடி தினமும் வருவியா கேட்குதடி தினமும் விஷயம் தெரியாம ஒருத்தன் லுக்குறான் அவளுங்க பார்த்தாளுங்க அவன் கண்ணு காலிடா அஞ்சி டீ கண்ணாடி டம்ளர்ல ஆ ஓகே இன்னைக்கு ஒரே போரா இருக்குல ஆமாண்டி எவனுமே கிடைக்க மாட்டேங்கறான்டி அக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அக்கா முதலாளி ஒரு மாசம் சம்பளமே தர மாட்டாங்கா கடைய தூக்கிடலாம் விடு அப்புறம் கோமணத்தோட தான் காலைவான் இப்பவே பார்க்க முடியல ஏய் தாமரை அங்க பாரு ஒருத்தன் நம்மள ரொம்ப நேரமா அலவெடுத்துட்டு இருக்கான் டெய்லர் வேலை பாக்குறானா சின்னதா ஒரு பாடம் நடத்தலாமா நடத்திடுவோம் அவனை சிக்னல்லையே கூப்பிடு அவன் கண்ணு காலி தான் ரொம்ப நேரமா லுக்கு விடுற அளவெடுக்கிறியா
சைட்டா லவ்வா? வெறும் சைட்டு தானா? இல்ல லவ் பண்ற ஐடியா இருக்கா? லவ் பண்ற ஐடியா இருக்குங்க. வெரி குட். இதுல யாரையாவது செலக்ட் பண்ணிட்டியா? இல்ல. ஓகே. இப்போ எங்கல்ல யாராவது ஒருத்தர் உன்னை செலக்ட் பண்ணலாமா? பண்ணுங்களே. உனக்கு பிரேக் டான்ஸ் ஆட தெரியுமா? பிரேக் டான்ஸா? பிரேக் டான்ஸ்னா? சொல்றேன். உங்க ஊர்ல யாருக்காவது காக்கா வலிப்பு வந்தா எப்படி இழுப்பாங்கன்னு பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். ஓகே ரெடி. டேய் மச்சான், இன்னைக்கு உனக்கு வலிப்பு தாண்டா. செலக்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ளவா? உனக்கு பேய் ஆட்டம் தெரியுமா? அதா தெரியாம வந்து உங்ககிட்ட மாட்டிட்டாதா? என்னடா எங்களை பார்த்து லுக்க விடுற? ஏய் போய் அவனுக்கு கெட்டப் சேஞ்ச் பண்ணி அனுப்பு. நல்லா போடு. ஐ காடு. விபூதி வை. ஏய் நிமிந்த தலை குனியாம அப்படியே நடந்து போ. உனக்கு தாவணியும் சேர்ந்து வந்தா கரெக்ட். மச்சான் நீ அமெரிக்கன் ஜாக்சன் மாதிரி வந்தா போம்போது பார், அந்தியு ராமசாமி மாதிரி போறா. ஏய் கிளாஸுக்கு போலாமா? படிக்கிறதுக்கு பிடிக்கல என்றானே எங்க இருக்கோம்? அங்க போய் என்ன பண்ண போறோம்? கரெக்ட்டா சொன்னீங்க. ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு காலேஜுக்கு போறா? எஸ். அதுக்கு தான் இத்தனை வண்டி வந்திருக்கு. இன்னைக்கு பொழுத போக்கிடுவோம். அந்த கட்டரை எடுத்து வை. இந்த பிளாக் ஓகேவா? ஓகே சார். நீங்க தான் மாடலா? எஸ் சார். இது சரி வராது. குட் மார்னிங் சார். பிரகாஷ் எங்க இருக்காரு? இதோ அந்த பக்கம் இருக்காரு சார். மிஸ்டர் பிரகாஷ், இந்த மாதிரி கேள வச்சு ஷூட் பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட் கம்பெனியும் இனிமே எங்களை கூப்பிட மாட்டாங்க. இருக்கிற கம்பெனி போயிடும் சார். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, கேரளால இருந்து வர வேண்டிய மாடல் வந்துகிட்டு இருக்கும் போது வழியில ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. நான் அப்புறம் கோஆர்டினேட்டர் கிட்ட சொன்னேன், அவர் ஏதோ கெடுத்து விட்டார் சார். இந்த மாதிரி மாடல் கூட்டு வந்து விட்டுருக்காருன்னா. இதை பாருங்க, நாங்க உங்க எல்லாமே தான் கொடுத்தோம், கோஆர்டினேட் நம்பி கொடுக்கல சார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், பட் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா. மிஸ்டர் பிரகாஷ் தப்பா எடுத்துக்காதீங்க, நமக்குள்ள இந்த டீல் வேணாம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பிரகாஷ் மாடல்னா அந்த கேர்ள் மாதிரி தான் இருக்கணும். You mean that multicolored dress girl? Yes. And the girl mutti kadichita nama ad romba super ah irukum. Nama ad super ah varum. Hello. I am Prakash. In the ad film nanda produce pandren. Actually engalukku oru chinna problem aayirche. And the problem ah neenga manasu vechina clear pannidalam. Na enna pannanum? இதில் ஏற்கனவே இருக்கிற மாடல் வந்து கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நீங்கள் வந்து மாடலாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா. ஐயோ, நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தோம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இல்லை என் லைஃபே இதில் தாங்க இருக்கு. நீங்கள் ஓகே சொன்னால் தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கும், இல்லைனா மிஸ் ஆகிடும். ப்ளீஸ். இல்லை மாடலிங்லாம் எனக்கு பண்ண தெரியாது. இல்லை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அழகாக இருந்தால் போதும். அந்த அழகு உங்ககிட்ட இருக்கு, மீதெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணி பண்ண வச்சிருவோம். ஏய் இவ்வளவு தூரம் சொல்றல, நமக்கு டைம் பாஸ் என்ன மாதிரி இருக்கும்? ஒத்துக்கோடி ப்ளீஸ். ஏய் ஓகே சார் ப்ளீஸ். ஓகே थैंक यू வெரி மச். थैंक यू थैंक यू. ப்ளீஸ் கம் கம். ஹாய் ஹலோ. She so good. No, இந்த மாடல் மட்டும் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட்ல போட்டு லாக் பண்ணீங்கன்னா
இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஷாம்பு கம்பெனி உங்க கையில தான். அஞ்சு வருஷமா? ஒரு பத்து வருஷம் போடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். உங்க பேரு? தாமரை. தாமரை, தேங்க்யூ தாமரை. தாமரை, ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாடலுக்கு 25,000 ரூபீஸ் தான் பேசியிருந்தோம், பட் நான் உங்களுக்கு 50,000 ரூபீஸ் ரெமுனரேஷன் ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். இந்தாங்க புரியும். நீங்க ஃபர்தரா மாடலிங் கண்டினியூ பண்றீங்க, நான் உங்களை இந்தியாலே நம்பர் 1 மாடலா காட்டுறேன். ஜஸ்ட் ஹேவ் திஸ். முதல்ல இந்த பணத்தை புடிங்க. ஏதோ லாஸ் ஆக போறீங்கன்னு சொன்னீங்க, அதனால ஒத்துக்கிட்டேன். இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இல்ல அது ப்ளீஸ் பம்பல மாட்டி விட்டுறீங்க. தாமரை கேளுங்க, எல்லாத்தையும் விசாரிச்சு. இது கேஷ். அவங்க அப்பா பேரு ஸ்ரீராம். இங்கிலாந்துல 10 நாள், மலேசியா சிங்கப்பூர்ல 15 நாள், இந்தியாவில 5 நாள் இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான பிசினஸ்மேன். அவருடைய ஒரே பொண்ணு தான் இது. அவங்க அப்பா மாடலிங் எல்லாம் ஒத்துக்க மாட்டார் சார். மாடலிங் தானே ஒத்துக்க மாட்டாரு? என் மனைவி ஆக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சா? கேஷ் மை பாயிண்ட். இந்த கேஷ் என் அக்கவுண்ட்ல போடு. பேக் அப். ஏய் என்ன? சாரி, இத நீ அங்கேயே சொல்லிருக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க? எனக்கு வேற சட்டை வேணும். ஓ, காசு நீ கொடுத்துட்ட. விலைய கடக்காரால சொல்லணும். ஒருவேளை 400 ரூபாய் இருந்ததுனா உன்னோட 100 ரூபாய் எனக்கு இருக்கு. 50 ரூபாய் கூட இருந்தா நான் போட முடியும். முக்கியமான பிசினஸ் விஷயமா டெல்லி போறேன். ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, தேவையில்லாத டென்ஷன் பண்ணாத. நீ தான் என்ன டென்ஷன் படுத்துற? இறங்கி வா. டேய் டேய் டேய், ஹலோ சார். பாத்தியா, ஜந்து பாக்குற மாதிரி பாக்குறான் சார். அப்படிலாம் பாக்கல சார். என்ன அதோட கேளுவ பாக்குறியா? ஆஹா, விவகாரமான ஆளா இருக்கீங்களா? இப்ப என்ன வேணும் சார்? எனக்கு இதே மாதிரி வேண்டாம், இதே மெட்டீரியல் ஷர்ட் கூட கொடுத்துறேன் சார். ஏர்லைன்ஸ் டெல்லி ஃப்ளைட். ஆமா, கரெக்ட் டைமா? ஷிட், என்ன ஓகே பில் போடு. சரி சார். சார் டிஸ்கவுண்ட் போ, 510 ரூபாய் சார். பாத்தியா, இதுக்கு தான் ஒன்று வர சொன்ன. பத்திரம் கொடு 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 கொடு. ஆஹா, ஆமா, நீ பாட்டு கார்ல சேர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க. ஒருவேளை அவன் இன்டர்வியூ போறவனா இருந்தா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். அவன் வெளியூர் காரனா இருந்தா அவன் போய் சேர்ற வரைக்கும் நரக வேதனை அனுபவிக்கணும். கார்ல போறவன் எல்லாம் பெரிய மனுஷனும் இல்ல, அதுக்காக ரோட்ல போறவன்லாம் கேவலமானவனும் இல்ல. புரிஞ்சுதா? கேட்ச் இட். உன் டெல்லி ஃப்ளைட்டு போயிந்தி பட்ட போகும்போது கட்டு காசு கொடுக்காம போயிடாத. முதல்ல சீட்டு போடுறா. என்னதான் பண்றேன்னு தெரியல. கமலா, ஒண்ணு யார் ரேவன் மெகா சீரியல் மாதிரி அழுதுட்டு போறான். ஏண்டா ஏரியாவை துக்கமாக்குற? என் நிலைமை தெரியாம கிண்டல் பண்ணாதீங்க. நிலைமைய சொல்லு, கிண்டல் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். நான் இந்த ஊர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க, அவ தாய் மாமா எங்க காதல பிரிச்சு அவனே கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்றான். எப்ப கல்யாணம்? இன்னும் ரெண்டு நாள் இல்ல. யார் தலைமையில? கவுன்சிலர் தலைமையில. எங்க காதலுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க.
உன் காதலை நாங்க சேர்த்து வைக்கிறோம், எங்களை நம்புறியா? இந்த உதவியை பண்ணீங்கன்னா வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேங்க. உன் காதலி என் சினிமா தியேட்டருக்கு நாளை கூட்டிட்டு வர முடியுமா? சினிமா தியேட்டருக்கா? உன் கல்யாணம் தியேட்டர்ல தான், ஆனா கவுன்சிலர் தலைமையில இல்ல, ஒரு பெரிய விஐபி தலைமையில உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அக்கா, யார் அந்த விஐபி? யாரடி அது? எப்படி பண்ண போற? ஏய், ஒரே டென்ஷனா இருக்கு, சொல்லுடி சொல்லுடி. சஸ்பென்ஸ். வணக்கம்மா. மேனேஜர். அம்மா, ஆபரேட்டர் அரை மணி நேரம் படுத்து நிறுத்த சொல்லு, உள்ள ஒரு கல்யாணம் நடத்தணும். ஏய், நீ கேபினுக்கு போ. ஓகே டி. நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணு. ஆ சரி. நீ உள்ள போய் எல்லாருக்கும் அச்சடியை கொடு. ஓகே. பொண்ணு மாப்பிள ரெடியா? ரெடி. கம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க ஒரு கல்யாணத்தை நடத்த போறேன். ஒரு பெரிய விஐபி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. தலைவர் வருவாரு, பிடிச்சிருக்கான்னு கேட்பாரு. பிடிச்சிருந்தா தாலி கட்டிக்கும். சாட்சி விரோதம் இல்லாம இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கிறியா? அம்மா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ மனப்பூர்வமா சம்மதிக்கிறியா? நின்றுங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். தலைவர் பண்ணி வச்ச கல்யாணம் முடிஞ்சா பிரிச்சுக்குங்க, எங்களை ஆள விடுங்க, வாங்கடி போல. என்ன தைரியம் இருந்தா நாளை காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கூட ஓடி வந்திருப்ப நீ. மரியாதை என் கூட வந்துரு. ஏய், பாப்பா மேல கைய வச்ச பாபா ஸ்டைல் அடிப்பேன். வாங்கடா வாங்கடா. அம்மா அம்மா, கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. என்னப்பா, யார் நீ, என்ன விஷயம்? உங்க பேத்தி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லீங்க. இன்னைக்கு என்ன பண்ணாலோ, இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. என் பேத்தி எது பண்ணாலும் வேடிக்கை பாக்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அனுபவிக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் 10-15 பேர் இவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப உனக்கு என்ன பண்ணாவா? எனக்கு இருந்தது ஒரே முறை பொண்ணு, அவளே அவ காதலோட சேர்த்து வச்சிட்டாங்க. என்னடா உளற, விடுஞ்சா எனக்கு கல்யாணம், இப்ப என் வாழ்க்கையே இருந்து போச்சு. கல்யாணம் தடைக்கு ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா, அவ நல்ல பொண்ணா? அவளை பத்தி நீயே யோசிக்கிற? கவலைப்படாத, உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். கிடைக்காதுமா? நிச்சயமா கிடைக்கும், நான் சொல்றேன், கிடைக்கும். யா, எப்படிமா கிடைக்கும்? ஏப்பா கிடைக்காது? இந்த மண்டைக்கு ஏவமா பொண்ணு தருவா? என் பேத்தி விஷயம் தெரியாம கை வச்சிருக்காளு. உனக்கு தகுந்த மாதிரி நல்ல பொண்ணா நானே பாக்குறேன், நீ போயா. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் உங்க பேத்தி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இங்க தான் இருக்கியா? என்னடி பண்ண பாட்டி? வலிக்குது பாட்டி, விடுங்க பாட்டி, ரொம்ப வலிக்குது பாட்டி. காத புடிச்சதுக்கே வலிக்குதுன்னு சொல்றியே, கல்யாணத்தையே நிறுத்திட்டியே, அவ மனசு எப்படி வலிக்கும்? கையெடு பாட்டி, உன்ன சொல்ற கேட்டுக்கோ. ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ பொண்ணு இல்ல, பொண்ணு மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோ, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு வை, அது பொருளா இருந்தாலும் சரி, உயிரா இருந்தாலும் சரி, அத விடக்கூடாது. விளையாட்டு பிள்ளை நினைச்சா உனக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? பாடி. யோ பெருசு, தீப்பட்டி இருக்கா? காலம் கட்டு போச்சு. ஏய், இந்த ரேஞ்சுக்கு போறாளுங்க? இவ்வளவுதானா? பா, மனத்தை காப்பாத்திட்ட. இன்னைக்கு ஒருத்த மாட்டான்டா. கூப்பிட்டீங்களா? என்ன, ஊருக்கு புதுசா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? தள்ளி நில்லு. அது இன்னைக்கு அவன் ட்ரவுசர் கிழிய போதுரா? ஊருக்கு புதுசுங்கற, எங்களை கிராஸ் பண்ணும்போது கண்டுக்காம போற? இல்ல, எல்லாமே மேல இருந்துச்சு. அதான் என்ன சொன்ன? இல்ல, எல்லாரும் மேல இருந்தீங்க, அண்ணாந்து பாக்க மறந்துட்டேன். நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது பாக்காம போக முடியுமாங்க? பாத்துட்டல. எதுங்க? ஏய், எங்களெல்லாம் பாத்துட்டல. நல்லாவே பாத்துட்டேங்க. சந்தோஷம் தானே? இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லனே எப்படிங்க? ஓகே, உனக்கு சந்தோஷமா இருக்கும்போது நாங்க ஏதாவது ஜாலியா இருக்கணும்ல, எங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணு. ஏய் மோவனே, வேற மாதிரி யோசனை பண்ண பின்னிடுவேன்.
ஓகே, நீங்களே சொல்லுங்க. என்னடி பண்ண சொல்ல? இங்க நீச்சல் அடிக்க சொல்லலாமா? இருங்க, இங்கயா? இங்க எப்படிங்க நீச்சல் அடிக்கிறது? அப்பா ரொம்ப சில்லுன்னு இருக்குடி. அட சரிங்க அடிக்கிறேங்க. ஏய், எதுக்கு வாட்ச் கைட்ற? தண்ணில பட்ட வாட்ச் ஓடாதுங்க. ஓஹோ. ஏய், எதுக்கு ஷர்ட் கைட்ற? ஏங்க, ஈரமாச்சுனா என்னங்க பண்ணுவேன்? ஏய், பேண்டிய கைட்றடா. ஆ, ஓவர போறாண்டி. மவனே, இதுக்கு மேல எதையாவது கழுனா நல்லா இருக்காது. இப்படியே நீந்து. சாரி गर्ल्स. எனக்கு எப்பவுமே நிர்வாணமா குளிச்சு தான் பழக்கம். அப்பையே லேட்டனே கேட்க கூடாது. ஓகே. எல்லாரும் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. வாங்க பொருள்ல. சரி சரி வா. நல்ல வேளை. ஏய், உடையல. இந்த வேளை செய்ய கூடாது. நீங்க யாரு? சார், கொஞ்சம் நகரறீங்களா? எதுக்கு நகரணும்? டேய், யாரா அவங்க? உன் ஃப்ரெண்ட்ஸா? இல்லப்பா, யாருன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ஊர் புதுசா யார் வந்தாலும் இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா கூலியான்னு கேட்டிருக்கலாமே. ஐயோ, நான் அந்த அர்த்த அதுக்குள்ள ஏன் சார் அவசரப்படுறீங்க? நான் இறங்கிட்டு பேசுறோம். சரி, நான் நீங்க தான் அப்படியே நிக்கணும். எவ்வளவு நல்ல பசங்க. அடாடாடா. ஹலோ, இப்போது சொல்லுங்களே, நீங்க யாருன்னு? ஏண்டா டேய், பேசிக்கிட்டு இருக்கிற நேரமா இது? எவ்வளவு டயர்டா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு போய் ஒரு காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடு. அப்படியே அனுப்பிச்சிடாத, வீட்டுக்கு கூட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட போலாமா? போலாமே. வாங்க, கம். அப்படின்னா இன்னும் ரெண்டு வீட்டு பொருள் இறக்கி வைக்கணுமே. அப்பா சாமி, ஆள உடுறா. அவரா? ஓகே ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை, சிம்பிள் மேட்டர். இப்போ என்னன்னா, நான் இந்த ஊருக்கு புதுசு இல்லையா? எது எது எங்கே கிடைக்கும், பால் எங்கே கிடைக்கும், காய்கறி எங்கே கிடைக்கும், எது எனக்கு தெரியாது இல்லையா? எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு காலையில் 8 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேங்க. அப்புறமா தான் நாம் அந்த இடத்த பிடிக்கிறோம். ஓகே, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இந்த ஊருக்கு புதுசு, அதனால தான் சொன்னேன். ஓகே, பாய். ஜெயன், அந்த பசங்க எல்லாம் யாருப்பா? கண்டிப்பா தெரிஞ்சாக்கணுமா? உங்க அம்மாவுக்கு உங்க அக்காவுக்கு நீ சொல்றியோ இல்லையோ, நான் கண்டிப்பா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்பா, நீங்க இந்த ஊர் ஸ்கூலுக்கு வாத்தியாரம் வந்திருக்கீங்கல்ல? ஓஹோ, ஏன் ஸ்டூடெண்ட்ஸா? இல்லப்பா, உங்க ஸ்டூடெண்ட் இல்ல, அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்க. அப்ப ஏன்டா நமக்கு ஹெல்ப் பண்ணோம்? அப்பா, அவங்க இப்ப படிக்கலனாலும் அவங்க படிச்ச ஸ்கூலுக்கு நீங்க வாத்தியாரம் வந்திருக்கீங்கல்ல, அந்த நல்ல எண்ணத்துல ஹெல்ப் பண்றாங்க. இந்த கலிகாலத்துல இப்பேற்பட்ட பசங்களா? நீ இருக்கிய காபிக்கு பால் கேட்டு 3/4 மணி நேரம் ஆச்சு, புறப்பட்ட பாடு இல்ல. ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்கப்பா, பால் தானே, கண்டிப்பா வரும். எப்படிடா வரும் பா? வந்துருச்சு. இந்தாங்க சார் பால், இந்தாங்க சார் பேப்பர், இந்தாங்க சார் காய்கறி. தம்பிங்களா, உங்க குருபக்திய நான் மனசார பாராட்டுறேன்ப்பா, மனசார பாராட்டுறேன். எழுந்ததும் பேப்பரும் காஃபி எனக்கு இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். என்ன போட்டிருக்கான்? வெரி குட். உலக அளவில் நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்க! இவங்கள மாதிரி உங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல இடம் கிடைக்கும். ஆ, கிடைக்கும் கிடைக்கும். டேய், எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்றேன். இன்னிலேருந்து இந்த மாதிரி நல்ல பசங்களோட பழகுடா, அப்பதான் உன் லைஃப். செய்திகள் முடிவடைந்தன. காத்திருங்கள் தோழர்களை, குளித்து விட்டு வருகிறேன். இவனுக்கெல்லாம் இலக்கணமா பேசுறது இலக்காரமா போச்சு.
சரி சரி உட்காருங்க, புதுப்பால்ல காஃபி போட்டு கொண்டாறேன். அம்மா காய்கறி எல்லாம் வந்துருச்சு, உருளைக்கிழங்கு வெங்காயம் முருங்கா வேற. விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். யார் இவன்? விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். அவன் ஒரு பைத்தியக்காரன், சிட் ஃபண்ட்ல பணத்தை போட்டு மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதுல இருந்து ஊருக்குள்ள யாரு புதுசா வந்தாலும் அவன் தான் வந்துட்டானே அடிக்க வந்துருவான். என்ன ஊருக்கு புதுசா? இந்த டீ புடி. டீ ஆர்டர் பண்ணவே இல்லையே. இங்க உட்கார்ந்து பிரியாணி ஆர்டர் பண்ண போறீங்க? உங்களுக்கு தான் வேலை இல்லாம இங்க உட்கார்ந்திருக்கீங்க, எங்களுக்கு இதான் பொழப்பு. எல்லாம் அந்த குஜிலியம் கொடுக்கற தைரியம் தான். அடேங்க அப்பா, குஜிலியம் சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? டேய் இனி அந்த இடமே எங்களுக்கு தான். அந்த இடத்தை பிடிக்க வந்தீங்களா? துண்டக்கானா துணியக்கானா ஓடி போயிருக்காங்க. நீ நண்பா, இவனுக்கு பேச்செல்லாம் கேட்டு மனசு மாறிடாத. நேத்து அவங்கள ஓட விட்ட மாதிரி இன்னைக்கும் ஓட ஒண்ணுன்னா அது இன்னைக்கு நடக்காது. டேய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. நான் சரியா தான் பேசுறேன், ஏன்னா அவங்க இன்னைக்கு போயிருக்கடா. அப்படி எங்கடா? அங்க பாரு குஜால்ஸுங்க. குழந்தைய வச்சிருங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். இந்த நேரம் பார்த்து குழந்தைய கையில கொடுத்துட்டு போறாளே. கையில குழந்தை, பக்கத்துல பொண்டாட்டி, அப்படி என்னடா லுக்கு? தாமர அவனுக்கு ஒரு சின்ன பாடம் நடத்தலாமா? நடத்தினாதான் அவனுக்கு புரியும். மலட்சுமி கொஞ்சம் இல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். சரிங்க. என்ன ஒரே ரொமான்ஸ் லுக்! டேய் இன்னைக்கு அவனுக்கு சங்குடா. இருடா பாப்போம் என்ன பண்றான்னு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லீங்க. ஓ அப்போ அந்த குழந்தை? அது என்னது இல்லங்க. அந்த பொம்பளை? அவ பக்கத்து விட்டுக்காரங்க. அத திரும்பி சொல்ல. திரும்பி சொல்லிட்டா போச்சு. டேய் என்னடா பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கு. நண்பா கோட்டையை பிடிச்சி தரேன்னு சொல்லிருக்க, இதுக்கே ரிவர்ஸ் ஆனா எப்படி? கோட்டையை பிடிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாடம் நடத்தணுமே. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏ நல்லா இல்லையா? லோகம் ரொம்ப கெட்டுடுத்து. ஐயரே மந்திரம் படிக்காதே. பப்ளிக்கா நடமாறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பயம் கிடையாதா? நாங்க எதுக்கு பயப்படணும்? சிவ சிவா, இவங்கள எல்லாம் ஏன் படைச்சானோ தெரியல. ஐயரே ரொம்ப பேசுற. நீங்க மட்டும் நாங்க என்ன பண்ணோம்? அத உங்க பின்னாடி பாருங்க. ஐயோ எதுக்கு இவ்வளவு கூட்டம்? பின்னாடி குனிஞ்சு பாருங்க தெரியும். யார் இது பண்ணிருப்பா? சபர் குரா குரா ஜங்க ஜங்கல்ல மரா குரா குரா ஜங்க ஜங்கல்ல மரா. நீங்கள் என்றால் ஃபயர் சர்வீஸ் நாங்கள் தானே, ட்வின் டவர்ஸ் நீங்கள் என்றால் பின்லர் நாங்கள் தானே, டி 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 நீங்கள் என்றால் ஃபயர் சர்வீஸ் நாங்கள் தானே, ட்வின் டவர்ஸ் நீங்கள் என்றால் பின்லர் நாங்கள் தானே, கோகோ கோலா நீங்கள் என்றால் பெப்சி நாங்கள் தானே, பூதங்கள் நீங்கள் என்றால் அலவுதி நாங்கள் தான். Shake it, waka. I got to waka, rat waka, gulo waka waka. I'm waka naka naka, jeans a ponda kaka. A Japanese a moka, kumuwa lecha koka. Ti ti ti, ningal yendra, fire service nangal dhani. Twin towers, ningal yendra, pinlar nangal dhani. Tia, tia.
உங்களை வந்து கொஞ்சம் சொன்னால் கலந்து மிக்ஷேக் தந்தால் எஸ் எஸ் என்போமே உங்கள் கையால் ஹேண்ட்ஷேக் கூட என்போமே பெண்கள் உங்கள் என்றும் இன்னைக்கு நாம அந்த சுவத்துல உட்காறோம். நான் ஏறி உட்கார்ந்த உடனே நீங்களும் லைனா உட்காறீங்க. தாமர அவங்க வரத பார்த்தா வேற மாதிரி இல்ல. என்ன வேற மாதிரி இல்ல? நம்மளை இறக்கி விட்டுட்டு அவங்க ஏறி உட்காந்து பாருங்க போல இருக்கு. முதல்ல கிட்ட வரட்டும், அப்புறம் பாப்போம். வணக்கம்மா. வணக்கம் அங்கிள். ஏமா அப்பா ஊர்ல இருந்து எப்ப வராரு? இந்த வாரம் வராரு அங்கிள். வந்த உடனே சொல்லு, நிறைய விசேஷங்கள் வருது, நேர்ல வந்து பார்க்கணும். ஓகே கண்டிப்பா சொல்றேன். அப்ப நான் வரட்டுமா? ஏமா பசங்க ஏதா கலாட்ட பண்றாங்களா சொல்லு. கலாட்டானா? நேத்தா லேபிள் ஓட்டணும், இன்னைக்கு கம்பி என்ன வச்சிருவா போல இருக்க. விசில் அடிச்சானு சொல்லு, 3 மாசம். கைய பிடிச்சானு சொல்லு, 6 மாசம். ஐயோ கட்டி பிடிச்சானு சொல்லு, 1 வருஷம் உள்ள கழியிறேன். மனத்தை வாங்குறானே என்னடா இவன். அப்படியா அங்கிள்? அப்படிதாம்மா. இன்னொரு முறை சொல்லுங்க அங்கிள். விசில் அடிச்சா 3 மாசம், கைய பிடிச்சு இழுத்தா 6 மாசம், கட்டி பிடிச்சானு சொல்லு, 1 வருஷம் உள்ள கழியிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அங்கிள், இதெல்லாம் நம்ம பசங்க தான், நீங்க போயிட்டு வாங்க. பாய் பாய். தாமர நான் உன்ன என்னமோ நினைச்சேன், நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு இப்பதான் தெரியுது. எங்க பரம்பரையில யாருமே போலீஸ் ஸ்டேஷன் போனதில்ல, நீங்க மட்டும் ஆமான்னு சொல்லியிருந்தா எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிறுத்திருப்பாங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் தாமர. நமக்குள்ள எதுக்குடா பிரச்சனை? ஏதோ ஜாலியா அப்பப்போ சின்னதா கலாட்ட பண்றோம். ஏய் ஜெயந்த், நான் தாமரை பத்தி உன்கிட்ட சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆமா வாபஸ் வாங்குறதுக்கு என்ன பெரிய தேர்தலா? போடா, எனக்கு வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் ஃபங்க்ஷன்லாம் ஈவினிங் தானே? நம்மளா ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், உடனே கிளம்பணுமா? எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டா உடனே பார்ட்டி வைக்கணும்னு தோணும். வைக்கலாமா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க வைங்க வைங்க, நாங்க வரோம். ஏய் போலாம்டா. அப்போ என் ஃப்ரெண்ட் வீட்ல உங்களுக்கு பார்ட்டி. ஓகே கம் ஆன். வாங்க
ஏய் வா வா பக்கர் பத்மா எங்களுக்கு சூப் ரெடி பண்ணு கைஸ் ப்ளீஸ் வெயிட் மாத்திரம் முழுசா பாத்துட்டல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சூப் ரெடி ஆயிடும் நீங்களும் வாங்களே ஜாலியா இருக்கும்ல பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்தாலே தப்புன்னு சொல்லுவாங்க ஆனா கூடவே குளிக்க கூப்பிடுறாங்க இத விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது வாடா ப்ளீஸ் வாடா வாய்க்கு ருசியா விருந்து வைப்பாளுங்கன்னு பார்த்தா கண்ணுக்கு ருசியா விருந்து வைக்கறாளுங்கடா நீங்க வேணா போங்க நான் கிளம்பறேன் சுத்த போ சந்தோஷப்பா இல்லையா பாப்பா டேய் 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 அடங்கு அடங்கு உங்களுக்கு என்ன நானும் வரணும் அவ்வளவுதானே ஆமா 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 சரி வாங்க போலாம் ஜாலி சூப் ரெடி ஆச்சு நம்ம போனா தாண்டி ரெடி ஆகும் சூப் ரெடி பண்ணலாமா ஏய் எங்க கிளம்பிட்டீங்க ஆ இதோ வந்துறோம் ஏய் எங்க கிளம்பறாங்க டேய் சூப் ரெடி பண்ணடா என்ன ட்ரெஸ் போட்டு அதுக்குள்ள எங்க நாங்க கிளம்புறோம் அப்ப சூப் அது அப்ப ஆப்பா என்னடா சொல்றலங்க டேய் நம்ம ட்ரெஸ் அவளுங்க கையில இருக்குடா அப்ப உங்க ட்ரெஸ்ஸோட கிளம்புறோம் போச்சி போச்சி கவுத்திட்டாங்களேடா என்னடா பண்றது ஐயோ ஐயா சட்டி கிழிஞ்சிருக்கே ஏய் போடா போடா ஆ ஜெட்டியா இருக்கோம் என்னங்க நேரா ஆயிட்டே இருக்கு ஜெயந்த் வந்தானா இல்லையா இது வரலங்க என்னமா பொறுப்பே இல்லாம இருக்க வாங்க வாங்க அம்மா வரங்க டேய் நான் ஒரு ஐடியா தரேன் சொல்லி தொல நாம எல்லாம் வீட்டுக்கு பேக் சைடு போறோம் நீ இந்த பெட்ஷீட் போத்திட்டு உள்ள போய் எங்களுக்கு Dress ரெடி பண்ணி இந்த பெட்ஷீட் வெளிய போடு நான் ஓவர்த்ரா உள்ள வரோம் அப்புறம் முழுமுழு சாமாறறோம் எப்படி ஐடியா மவனே இது மட்டும் வொர்க் அவுட் ஆகல இருக்குறதே கைட்டடுவ என்னங்கடா ஆ டேய் ஏன் ஜடி தான கிழிஞ்சி இருக்கு ஏய் இத பெருமையா சொல்லிக்க அவார்டு குடுக்குற மாதிரி டேய் அவனுக்கு பூத்தி குடுடா சீக்கிரம் வந்தறடா டேய் ஆமாடா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கடா விளையாட்டா விளையாடுறீங்க என்ன தான் நடக்கும் நடக்கட்டும் ஐயோ எனி ப்ராப்ளம் நீ தான்டா ப்ராப்ளம் இது என்ன டபுள் ப்ராப்ளமா இருக்கு நீ எஸ்கேப் எல்லாரும் சேர்ந்து இப்படி அலைய விட்டானுங்களே டேய் என்னடா இது டேய் வெஸ்ட் கிராஸ் ஆனது ஒரு ஆள் பார்த்துட்டான்டா அவன் பாட்டு புடிச்சிட்டு ஆயா நடக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு மேல நான் உட்கார்ந்தேன்னு வெச்சிக்க நான் தான் என்ன துரத்த ஆரம்பிச்சிருக்கோம் அதனால தான் நானே உள்ள வந்துட்டேன் டேய் ஜெயந்தே மாட்டிக்கடா ஜெயந்த் டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல பா சரி சரி வா வரோம் பா ஊர்வலமா போயிட்டு இருக்கீங்க வாடா ஐயா டேய் என்னடா அசிங்க இது Dress மறந்துட்டேன் நல்ல வேளை அதையாவது போட்டுட்டு இருக்கே வாடா நேரம் ஆவுது ஐயய்யய்ய அம்மா ரெண்டு வீட்டார ஏதாவது பேச வேண்டியது இருக்கா தட்ட மாத்திக்கலாம்ல பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு நல்ல நேரம் முடிய போகுது அதுக்குள்ள தட்ட மாத்திக்குவோமா ஆ மாத்திக்கலாம் தொப்பி இங்க இருக்கு உள்ள ஆள் இருக்கான்டா ஹலோ
யாருங்க ஓனர் நான் தான் ஓனர் என்ன விஷயம் அத்த நான் சொல்றேன் வாட் ப்ராப்ளம் ஏன் ஏன் முதலாளி கார் வாங்குனது அவர் வீட்ல நிறுத்தத்துக்கா இல்ல உங்க ஷெட்ல நிறுத்தத்துக்கா காலையில ரிப்பேர் பண்ணா சாயங்காலம் உங்க ஷெட்க்கு வந்துருது சாயங்காலம் ரிப்பேர் பண்ணா காலையில உங்க ஷெட்க்கு வந்துருது என்னங்க உங்க வாழ்க்கைய ஷெட் வீடுமா இருக்கு அட்ட ஏன் சார் வயித்தச்சல் கலப்புறீங்க ஏய் பையா ஏஞ்சி வர நீ போ ஏய் ரங்கநாதா இதோ வந்து முதலாளி நான் பாக்குறேன் ஓ மேல கம்ப்ளைன்ட் மேல கம்ப்ளைண்டா வருது ஒழுங்கா வேலை பாப்பியா இந்த ஊரோட மனுஷங்க முதலாளி அடுத்தோட கரெக்டா பண்ணிடுறேன் ஐயா பாக்குறேன் ஏஞ்சி வர ஏய் இவன் தான இன்ஸ்பெக்டர் வந்தவன் சந்தேகமே இல்ல அவனே தான் டேய் ஃப்ராட் எம்எல் தப்புல திம்பி அந்த பொண்ணு தான் 500 ரூபாய் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் டிரஸ் ஏய் வாங்கி கொடுத்து உங்களை மிரட்ட சொல்லிச்சு இப்போ எங்கடா அந்த டிரஸ் வீட்ல இருக்குங்க மவனே நாளைக்கு அந்த டிரஸ் போட்டுக்கிட்டு அதே இடத்துக்கு நீ வரல உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் சாக்கவே சத்தியமா வர திம்பி ஆ வரல கையில இருக்குறது வேற இடத்துல இருக்கும் வரவே சொல்லலையே சரி விட பசங்க இருக்காங்கல்ல சேஃபா இருக்கும் சார் வணக்கம் 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 அன்னைக்கு என்ன சொன்னீங்களே என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் பிசல் அடிச்சா மூணு மாசம் மூணு மாசம் கையை பிடிச்சா ஆறு மாசம் ஆறு மாசம் பிடிச்சா ஒரு வருஷம் ஒரு வருஷம் டேய் கட்டி பிடிச்ச ஒரு வருஷம் தானடா வாங்க வாங்க எடுத்து புரிஞ்சாச்சு டேய் வாங்கடா டேய் டேய் அங்க பாரு இவள என்ன பண்ணலாம் டேய் மூட கெடுக்காதீங்கடா நிறைய வேலை இருக்கு வாங்கடா டேய் நில்றா டேய் போளையட்ட பாரு ஜெயந்தோட சிஸ்டருக்கு கல்யாணம் இடம் அண்ணாமலை கோயில் முகூர்த்த நேரம் 7:30 to 9 எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்ஸோட சொல்கிறேன்னா தயவு செய்து அன்னைக்கு மாத்திரம் அந்த ஏரியா பக்கம் வந்துடாதீங்க அதான் கொடுத்தேன் ஏய் வாடா அவளுக்கு குரூப்பா வராதுங்கடா ஏய் வரமாட்டாங்க நினைச்சா வந்துட்டானுங்க சரி இது கல்யாண வீடு வேண்டியவங்க வேண்டாதவங்க யாரும் கிடையாது எல்லாரையும் வரவேற்கணும் வாங்க வாங்க டேய் ஜெயந்த் அம்மா டேய் அம்மா கூப்பிடுறாங்க இந்த குஜிலிங் வந்து ஏதாவது கலடா பண்ண போறாங்க ஜாக்கிரதையா இருங்க ஓகே ரெண்டா காஃபி எடுத்துக்கோங்க ஆமா இதுக்கு ஒண்ணு குறைச்சிருக்கு அச்சா ஏதோ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்காளுங்க நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் டேய் கரெக்டா சொன்னடா அவளுங்க மொழியே சரியில்லை உஷாரா இருக்கணும் ஏண்டா டேய் இது என்ன கல்யாண விடா இல்ல திருவிழாவா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க ஒத்தம் கூட பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே இது பாருங்க அங்க பந்தி நடந்துகிட்டு இருக்கு வந்து உபசாரம் பண்ண வாங்க வாங்க எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியிருக்கு ஏன்பா உங்களுக்கு என்ன தனியா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா வாங்கடா என்னடி பண்ண போற அதத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் எங்கடி போன கொஞ்சம் பொறுங்க இந்த ஏரியாவே கலங்க போது பாரு
என்ன அவமானப்படுத்தும் நினைச்ச எங்க அக்கா வாழ்க்கையில் விளையாடாத. இந்த லெட்டரை நீ தான் எழுதுனு ஒத்துக்கோ. ஏமாலி மாப்பிள்ளைக்கு என் அன்பான வணக்கம். ஜாதகம் பொருத்தம் பார்த்த வரதட்சணை சரியா வாங்கினேன். ஆனா பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு பாத்தியா? ஒருவேளை உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெரியாம போயிருந்தா பின்னாடி வருத்தப்படுவேன். உன் மீது அக்கறையுள்ள தாமரை. ஏதோ பரபரப்பு உண்டு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையே வீணடிக்க பாத்தியே, இது உனக்கே நல்லா இருக்கா? மரியாதையா மன்னிப்பு கேளு. ஏன் இந்த சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறீங்க? என்ன மன்னிச்சிருங்க, ஜெயந்த் மேல இருக்கிற கோவத்துல நான் இப்படி தப்பா எழுதிட்டேன். இத பார், ஆளுங்களை வச்சு உன்னை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி நீ அவளே போடு. என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. நமக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க அக்கா பத்தி நீ அப்படி எழுதினது தப்பு. அந்த லெட்டர் நான் தான் எழுதினேன் நம்புறீங்களா? யாராவது முட்டை கடைதாசி எழுதிட்டு தன்னோட பேரை போடுவாங்களா? நான் ஐயரதா பாத்ரூம்ல வச்சு பூட்டிட்டு வந்தேன். அப்ப நீ எழுதலையா? சத்தியமா நான் எழுதல. இப்ப நான் என்னதான் செய்யணும்? அந்த குழந்தையோட பேரா சொல்லுங்களே. கவிதா. அங்கிள், சொல்லுடா. ஆமா, நான் தான் எழுதினேன். அதுக்கு என்ன? இப்போ எனக்கு இருந்த ஒரே முறை பொண்ணு அவன் காதலோட சேர்த்து வச்சல. எனக்கு இன்னைய வரைக்கும் கல்யாணமே நடக்கல. அதான் உன்னை எங்கேயாவது அசிங்கப்படுத்தணும் நினைச்சேன், செஞ்சிட்டேன். இப்ப என்ன பண்ண போற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? பண்ணிக்க. ஆளை வச்சு அடிக்க போறியா? அடிச்சுக்க. நான் எதை பத்தியும் கவலைப்படல. போங்கடி, பெருசா வந்துட்டாளுங்க. ஏண்டி நீ எழுதல? என்ன அங்கே சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் நீ சொல்ல? அப்படி நான் எழுதலன்னு சொல்லியிருந்தா அந்த லெட்டர் உண்மையா இருக்கும். மணவரையில உட்கார்ந்த பொண்ணு கலங்கப்பட்டிருப்பா. அவ வாழ்க்கைய மட்டும்தான் நான் யோசிச்சேன். என்ன பத்தி நான் கவலைப்படல. தாமரை நாம நினைக்கிற மாதிரி தப்பானவ இல்லடா. அவர் ரொம்ப நல்லவர். காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. கல்யாணத்துல நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்தேன். நான் தான் மன்னிப்பு கேட்கணும். என்னோட சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக மத்தவங்க பத்தி யோசிக்காம நான் பண்ண விஷயங்கள்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ ஐ அம் வெரி சாரி. நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட.
மட்டும் நில்லுங்க ப்ளீஸ். உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி. ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், அது நடக்குமா நடக்காதன்றத நான் சொல்றேன். எப்படின்றியா? அது இருக்கு பாரு, ஒரு கிரீன் ஃபிளாக். இந்த சிங்கிள் ட்ராக்ல கால் ஸ்லிப் ஆகாம யார் அதை போய் எடுக்கிறாங்களோ அவங்க நினைச்சது நடக்கும், நம்பிக்கை இருக்கவங்க நடக்கலாம். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ப்ளீஸ் வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. குயில் கூவுது மனசுல, ரயில் ஓடுது ரயில் ஓடுது நெனப்புல உன்னால. உயிரோடுது உயிரோடுது மடியில இடம் தேடுது இடம் தேடுது தவிக்கிறது உன்னால. கதவுகளை திறந்து காத்திருந்து பழகு, காதல் வரும் பொழுதே மூடாதே. நெஞ்சுக்குள்ள இருந்து மூச்சு விட பழகு, என்னை விட்டு வெளியே போகாதே. குயில் கூவுது குயில் கூவுது மனசுல, ரயில் ஓடுது ரயில் ஓடுது நெனப்பிளவுனால. உயிரோடுது உயிரோடுது மடியில இடம் தேடுது இடம் தேடுது தவிக்கிறது உன்னால. பூமி எடை சொல்வே, என் கையில் உன் உயரம் பார்த்தால் வான் உயரம் சொல்வே, என் கொண்டல் அருவி வந்து என்னை கொட்டாதா. உள்ளே வா உள்ளே.
தொட்டு தொட்டு தேகம் முட்டு விட்ட நேரம் அங்கங்கே கொஞ்சம் பெண்ணாய் மாறி வாழை கொஞ்சம் கோவுது குயில் கோவுது மனசுல ரயிலோடுது ரயிலோடுது நினப்பில உன்னால உயிரோடுது உயிரோடுது மடியில இடம் தேடுது இடம் தேடுது தவிக்கிறது கதவுகளை திறந்து காத்திருந்து பழகு காதல் வரும் பொழுது மூடாதே நெஞ்சுக்குள்ள இருந்து மூச்சு விட பழகு என்னை விட்டு வெளியே எப்படியோ மோதல் ஆரம்பிச்சு காதல்ல முடிஞ்சிருச்சு இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வர போறது கிடையாது காதலிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா அதை ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் டேய் சங்கே ஊதிராதரா அவனுக்கு காதல்னாலே பிடிக்காது எனக்கு பிடிக்காதன்றதுக்காக இல்ல அதுல இருக்க ப்ராப்ளத்தை வச்சு சொன்னேன் ஏய் குழப்பாதடா ஏய் சும்மா இருடி என்னடா ப்ராப்ளம் வேற என்ன ஜாதி மதம் அந்த சதா ப்ராப்ளம் டேய் அதெல்லாம் தாண்டி வர்றது தான் காதல் அதெல்லாம் தாண்டி வர்றது தான் காதல் எனக்கும் தெரியும் எனக்கு தெரிஞ்ச நிறைய காதல் தற்கொலையில தான் முடிஞ்சிருக்கு காதலிக்கிறதே வாழறதுக்காக சாகறதுக்காக இல்ல என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பெரிய மட்டும் சாக மாட்டோம் இது சத்தியம் அடியே சொன்னாக்கடி வயசாயி போச்சு என்னால ஓட முடியாது அம்மால சொன்னாக்கடி அடியே 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 சொன்னாக்கடி அடியே என்ன ஹாய் டாடி என்னது பாட்டியும் பேத்தியும் ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க வாடா வா நல்ல பொண்ணா தான் பத்தி வச்சிருக்கேன் கோயிலுக்கு போன இந்த பாவட சட்டை போடணும் போடவே மாட்டேங்கிறாடா இந்த காலத்துல பாவட தாவணி கட்டு போனா சைட் அடிக்கிற பசங்களை கிரீன் சிக்னல் அர்த்தம் ஜீன்ஸ் சுடிதார் போட்டு போனா ரெட் சிக்னல் அர்த்தம் என் பொண்ணு தெளிவா இருக்கா கீப் இட் அப் டார்லிங் தேங்க் யூ டாடி இப்ப என்ன பண்ணுவ ராசாத்தி உங்க அப்பா ஊருக்கு போட்டும் இதே துணியை உன்ன போட வைக்கல நான் பாட்டி இல்லடி சேலஞ்ச் ஆ சேலஞ்ச் ரெண்டு புருவத்தை அடிக்கடி தூக்கிட்டு இருக்க யார்கிட்ட கத்துக்கிட்ட இது என்னடி புது பழக்கமா இருக்கு என்ன ஐயா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஸ்ரீராம் பேசுறேன் பெட்ஃபோர்ட் தியேட்டர்வா தேங்க் யூ சின்ன பையன் ஓரமா நல்லதான் உணர்ச்சி வசப்பட்டு கார் ஹெட்லைட் உடைச்சிட்டான் யாரு சார் போன் பேசுறேன் அவன் ஹலோ அக்கா நான் ஜெயன் பேசுறேன் கேஸ் ஏதாவது கேஸ் எல்லாம் போட வேண்டாம் நாலு தட்டு தட்டி அனுப்புங்க 301 அவனை எழுதிட்டு ஐயா கிட்டே தகராறு பண்றார் இன்ஸ்பெக்டர் சார் எஸ்கியூஸ் மீ எங்க வீட்டுல யாரு இல்லையா
அக்கா மூணு அரலுசுங்க ஜாக்கிரதையா இருந்துக்க, எவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு தேடுறாங்க. மூணு பேருக்கு ஒரே மாதிரி கற்பனையா? முதல்ல யாருன்னு விசாரிப்போம். கம் வாங்க 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 வாங்க. இங்க ஏதோ காலியா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போதைக்கு இவ தலைதான் காலியா இருக்கு. காலின்னு சொன்னீங்களே, இடமா இதயமா? இதயத்தை பத்தி அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு தங்கறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும். கிரவுண்ட் ஃப்ளோர் இஸ் வேக்கன்ட், யூ கேன் ஆக்குபை. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லங்க. கட்ட பிரம்மச்சாரிங்க நாங்க மூணு பேர் இங்க இருக்கிறோம். கன்னி பொண்ணு நீ இங்க தங்கறேன்னு சொல்றியே, ரொம்ப துணிச்சலம்மா. இருந்தாலும் நாங்க தாராளமா இடம் தரோம். ரொம்ப சந்தோஷங்க. பாருங்க நான் இங்க தனியா தான் தங்க போறேன். ஊட்டில ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன், அதனால தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். என்னால உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாதீங்க, நீங்க இங்க தங்குற வரைக்கும் மத்தவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க வெறுங்க ஆடிக்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்க சாமா செட்டெல்லாம் எங்க? அதெல்லாம் லாரியில பின்னாடி வந்துட்டே இருக்கு. நிறைய சாமான் போல இருக்கு. அப்படின்னா நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி உங்க ஐட்டத்தை நாங்க எடுத்துக்கோம். பாத்து பாத்து மெதுவாமா. இல்ல திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி போய்கிட்டு இருக்கேன். யாரு? அம்மாவோட அசிஸ்டன்ட். அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் சாரா நீங்க போங்க சார். மெதுவா ராஜா. நான் வேணா எடுத்துக்கிட்டு வரேன். உங்கள வேணாலும் நான் தூக்கிட்டு போறேன் ராஜா. பாத்து பொண்ணு மட்டும் கிளியர் பண்றேன். என்ன, நம்ம மூணு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுது. உங்களுக்கு ஆண் இருக்கு இல்லையா? எனக்கு எப்பவும் போல ராமதான் ஜெயிச்சிட்டு இருக்கானா? ஆமா ஆமா. கல்யாணமும் ஆகல, தம் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா இவங்க தான் காசு போகுது. ஆமா முரளி இங்க ஃபாரின் கப்ப இருக்கான். உனக்கு விஷயமே தெரியாதா? அவன் பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் பையனை லவ் பண்ணிருக்கா. சரி, இவன் ஏன்னு தட்டி கேட்டான். அவ அவனோட ஊரை விட்டு ஓடி போயிட்டா. அந்த பெட்டப்ல இருந்து அவன் இங்க வர்றதே இல்ல. எல்லா பணக்காரனும் பண்ண தப்புதான். பணம் இருந்தா மட்டும் பணக்காரன் இல்ல, கௌரவத்தையும் மெயின்டைன் பண்ணும். நம்ம பிறந்து வளர்ந்த பிறகுதான் வசதியை பார்த்தோம். நம்ம வாரிசுங்க பிறக்கும் போது வசதியா பிறந்துருச்சு. ஒரு பணக்கார பொண்ணு மிடில் கிளாஸ் பையனை காதலிச்சா அதை தட்டி கேட்டனா அவ டாடா கமிச்சுட்டு போயிடுவான். நம்ம பொண்ணு எவனையாச்சும் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா அந்த காதல் இருக்கிறதே நம்ம கண்டு கூடாது. அவ காதலிக்கிற மிடில் கிளாஸ லோ கிளாஸ் ஆக்கணும். புரியல? அவ வாயாலே அவனை போட நாயன்னு சொல்ல வைக்கும். நிக்காயிச்சுப்பா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. ஓகே சார். மிஸ்டர் பிரகாஷ். எஸ் சார். பரவாயில்ல சார். என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா குடும்பம்னு யாரும் கிடையாது. எல்லாமே எனக்கு என் பிசினஸ் தான். நான் பேசலாமா? என்னுடைய பிசினஸ் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பேசலாம்ல? பேசுனது தப்பு இல்ல, என் பொண்ணை பத்தி பேசுனது தப்பு. நீ தானே அந்த விளம்பர படத்துல என் பொண்ணை நடிக்க வச்ச? ஆமா சார். உதவி பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணியா? தப்பு இல்ல, என் பொண்ணை இந்தியாவில் கொடுக்க நான் தயாரா இல்ல. யூ கேன் கோ சார். ஒரு நிமிஷம். உங்க பொண்ணை நீங்க ஃபாரின் மாப்பிளைக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன் முடிவு பண்ணீங்கன்னா ஒரு ஆறு மாசம் டைம் கொடுங்க சார். நான் ஃபாரின்ல செட்டில் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பொண்ணை கேட்டா கொடுப்பீங்களா சார்? மனசுல ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை கேட்டு பாக்குறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். வரேன் சார். விட மாட்டேன், விட மாட்டேன்.
என்ன நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் அந்த காருக்குள்ள இருக்கா போ. ஒண்ணு விட மாட்டா என்ன ஏமாத்துல எப்படியோ நீ வரத தெரிஞ்ச அவன் தப்பிச்சு போயிட்டான். அடுத்த தடவை என் கண்ணில் பட்டான்னா நானே புடிச்சு கொடுக்குறேன். இப்ப கிளம்பு. வச்சுக்கோ. விட மாட்டேன், விட மாட்டேன். அவன் ஒரு சமூக விரோதி தான் தேடிட்டு இருக்கான். என் கண் பார்வைக்கு நீயும் ஒரு சமூக விரோதி தான். தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு போலீஸ்ல என்ன மாட்டி விட்டுட்டல. இப்ப என்ன பண்ணுவ? மலடா எங்கிட்ட மோதாத. நான் அண்ணாமலைய வணங்குறவன், என்கிட்ட நீ மோதாத. டாடி தவிர பொறுமையா பேசுவோமா? நான் பண்ணது தப்புங்கற. ஆனா உங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? எங்க அப்பாவை பத்தி நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்பா எடுத்துக்காத. எங்க அப்பாவை பத்தி யாராவது குறை சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்கலன்னா கூட எனக்காக அதை மாத்திக்குவாரு. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் வாழறதே எனக்காக தான். சரி, இப்ப என்ன பண்ணணும்? எங்க அப்பா இந்த ஊர்ல வந்து இருக்கிறது ஒரு வாரமோ பத்து நாளோ. அவர் போறதுக்குள்ள எப்படியாவது ஒரு சாரி சொல்லி ஃப்ரெண்ட் ஆயிடு. இந்த முறை சமாதானம் ஆயிட்டா அடுத்த முறை வரும்போது நம்ம காதலை பத்தி சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிளீஸ் எனக்காக இல்லாட்டியும் நம்ம காதலுக்காக கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ. ஓகே, இப்ப என்ன உங்க அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? நாமளே முதல்ல ஆரம்பிச்சு காதலிக்க ஆரம்பிச்சவங்க தானே. அதனமோ நம்ம ராசி அப்படித்தான் நினைக்கிறேன். ஓகே, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஓகே, சரி சரி, கம். அப்படியே ஒரு முத்தா கொடுத்தா அம்மா. ஸ்ரீராம் சார் இருக்கற இருக்காரு, பாக்கணுங்களா? ஓகே, நான் வெயிட் பண்றேன். சரிங்க. ஹலோ
இந்த கி சேர் பண்ட பேண்டுக்கு பதிலா வேற பேண்ட் வாங்கி கொடுத்து வாங்கிக்கிறேன் போடுறா ப்ளீஸ் எனக்காக இல்லாட்டியும் நம்ம காதலுக்காக கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ என்னங்க நீங்க அடிக்கடி மூட் அவுட் ஆகணும் அத நாங்க பார்க்கணும் நிக்கிறீங்க பாப்பாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டல வரைக்கும் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு நான் வேணா வலிஞ்சி விடுறதுங்களா நோ தேங்க்ஸ் அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பாப்பாவுடைய பாதம் பண்ணு மாதிரி வீங்கி இருக்கு அதுல பார் ஐஸ் வச்சு சரக்கா சரக்கானு தேய்ச்சி விடட்டுமா நான் வேணா ஃபேன போட்டு தரச்சு விடட்டா சோ ஸ்வீட் ஆஃப் யூ யா அண்ணா டான்ஸ் ஆறது எனக்கு சாதாரண விஷயம் தான் ஐயோ எனக்கு அது நல்லா வருங்க தாரரத்த 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 பகல்ல தான் ராத்திரி 8 மணிக்கு மேல சூப்பரா குதிச்சு குதிச்சு குத்தாட்டமே போடுவாய் நான் நார்மலி கைஸ் ட்ரெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கிறது இல்ல ஒரு ஆம்பளை கிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இதல தான் நாம அடிபட போறோம் நோ மேடம் நீங்க எதிர்பார்த்தது எதிர்பாராதது இப்படி பல விஷயங்கள் எங்களுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு கம் ஆன் சொல்லுங்க சொல்லுங்க அத நீங்க சொல்ல கூடாது நான் சொல்லணும் சொல்லுங்க இந்த விஷயத்தை ஒண்ணா சொல்ல நல்லா இருக்காது தனி தனியா சொல்லணும் சோ நெக்ஸ்ட் சண்டே யூ கம் ஃபர்ஸ்ட் பை நாய்த்து கிளம்ப போனா நீ நாய்படாத பாடு பண்ற வீட்டுக்கு நான் நாயா தானே போறேன் ஜென்மத்தோட பிறந்தது ஜோட்டால் அடிச்சாலும் போகாது இவனுக்கு எதை வால நான் வேற என்னவோன்னு நினைச்சேன் எதை கால ஏ அப்பதான் இவனால மாடிப்படி ஏற முடியாது டான்ஸ் ஆட முடியாது காரணம் இல்லாம காரியம் இல்ல கம் ஆன் உங்களை நம்ப முடியாது பின்னாடி வராதீங்க சைடுல வாங்க ஜெயந்தே அக்கா எப்ப வரேன்னு சொன்னா அடுத்த வாரம் வரேன்னு சொன்னாப்பா அவ்வளவு பாசம் இருந்தா நேர்ல போய் பார்க்க வேண்டியதுதானே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அது அவங்க வீட்டு பொண்ணுதான் அது எப்ப வருதோ அப்ப பாத்துக்க வேண்டியதுதான் ஆ கல்யாணம் புதுசுல எத்தனை நாள் நம்ம வீட்டுல இருந்தேன்னு எனக்கு இல்ல தெரியும் பா எனக்கு வேண்டிய ஒரு கார் பஞ்சரா இருக்கு அப்ப ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் நீங்க கிளம்புங்க ஏய் ஹெல்ப் தானடா போய் பண்ணிட்டு வா நாங்க வெயிட் பண்றோம் பைய கொடுப்போ சார் அவனா பாக்கட்டுமா ஸ்டெப்னி டிக்ல போடும் ஆமா ஜெயந்த் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத வசதியில் ஏழையா இருந்தாலும் வைராகியத்தில் எங்க அப்பா என்ன கோடீஸ்வரனா தான் வளர்த்தாரு நானும் உன்னை அப்படித்தான் வளர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் இது பாடம் கத்துக்கிற வயசு இல்லடா கத்துக் கொடுக்க வேண்டிய வயசு இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் வா இந்த பணத்தை கோயில் உண்டியில போட்டுரு
சார் 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 உங்ககிட்ட பேசணும். என்ன? நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட தப்பா. ஹலோ, லண்டன் கணேஷா? வெதர்ல எப்படி லண்டன்ல? ஹலோ, தாமரை, நான் ஜெயந்த் பேசுறேன். உங்க அப்பா ஜாகிங் வருவார் சொன்னேன், வரவே இல்ல? வருவார்ல? ஒருவேளை உங்க அப்பா கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்க முடியாம போனா நம்ம காதல் அவ்வளவுதானே? டேய், அப்படி பேசாதடா. எங்க அப்பா பக்கா ஜென்டில்மேன், நிச்சயமா உங்க கூட ஃப்ரெண்ட் ஆவாரு. நம்ம காதல் ஜெயிக்கும். ஒருவேளை நம்ம காதலுக்கு உங்க அப்பா ஒத்துக்காட்டி ஓடி போயிடலாமா? வேண்டாமா? சரி, காதலுக்கு ஒரு மரியாதைனா அப்பாவுக்கு ஒரு மரியாதை தரணும்ல. ஓகே டார்லிங், நான் வெயிட் பண்றேன். உங்க அப்பா வர வரைக்கும் பாய். என்ன வச்சுக்கிட்டே என் பொண்ணுகிட்ட பேசிட்டில? அவளுக்கு தெரியாம உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச். நான் ஃபாரின் போறதுக்குள்ள உன் காதலை உடைச்சிட்டு அவளோட ஃபாரின் போறேன்டா. தப்பு பண்றீங்க. எம் மேலயோ தாமரை மேலயோ இருக்கிற நம்பிக்கையை விட எங்க காதல் மேல நம்பிக்கை அதிகம். நாங்க நிச்சயமா ஜெயிப்போம். உன் காதலை என் பாசத்தை வச்சே உடப்பேன். வாங்க 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 வாங்க. லேட் ஆயிடுச்சா? கரெக்டா வந்திருக்கீங்க. டாக் க்ளோஸ் பண்ணிடலாமே. பண்ணிடலாமே. என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கற? ஏய், ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்களே. ஷர்ட் கூட கட்டிடலாமே. எடுத்துடலாமே. வேட்டி இருக்கு, அதையும் கட்டிடலாம். டபுள் ஃபாஸ்டா இருக்காளே. இப்போ ரூம்க்கு போலாமா? போலாமே. பாவாடை மேலாடை போட்டாலும் பெண்ணே பளிச்சென்று தெரியாதோ இள மாங்காய் முன்னே அடி ராஜா தே. பாருங்க, 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ டெய்லி இந்த மாதிரி 50 தடவை பண்ணீங்கன்னா உங்க உடம்பு ஸ்லிம் ஆயி தொப்பிலாம் உள்ளார போய் எல்லா பொண்ணுங்களும் உங்க பின்னாடி சுத்துவாங்க. ஓகே, பண்ணலாமா? ஆல்ரைட். ஏத்த இதுக்கு தான் பட்ட ரேஷமா கூட்டி வந்தியா? வேற எதுக்கு கூப்பிட்டேன்? இதுக்கு தான் கூப்பிட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க? நீ சொன்னதை எல்லாம் நான் செய்யலன்னா நீ என்ன செய்வ? ஏய், என்ன பண்ணுவனா? தபார் கீச்சிருவ. பண்ணியா? பண்ண. வம்சவிருத்திக்கே வழி இல்லாம பண்ணிடுவா. பண்ணியனோ? 1 2 3 5. ஆறு. என்ன சத்தத்தையே காணோம்? சைலண்ட் ஒர்க்கர ஏன் இவ்வளவு நேரம்? என்ன இடுப்ப உடைச்சிட்டால? சூப்பரா சூப்பரா சூப்பரா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான். ஆமாங்களா? என்ன கவுத்து போட்ட டானா மாதிரி ஆயிட்டான். டோன்ட் வரி, படுக்க போட்டு இளப்புடியில தேய்ச்சி நேராகிருவோம். மெதுவா. ஹலோ. ஹாய், நான் ஜெயந்த் பேசுறேன். ஒரு நிமிஷம். சொல்லு. இன்னைக்கு மீட் பண்ணலாமா? டேய், உனக்கு தான் நான் சொல்லியிருக்கேன்ல, அப்பா வந்துட்டாருன்னா அவர் போற வரைக்கும் நான் அதிகமா வெளியில வர மாட்டேன்னு. அப்புறம் பேசணும்னா எப்படி? தெரியும் தெரியும், அதுக்காக மீட் பண்ணாம. சரி, அப்பா கிட்ட பேசுனியா? உங்க அப்பா ஊருக்கு போறதுக்குள்ள நான் பேசிடுவேன். இன்னைக்கு முதல்ல மீட் பண்ண முடியுமா சொல்லு. எதுக்குடா? உன் பர்த்டே விஷயமா. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. ஓகே, நான் வரேன். பை.
தாமரை டாடி பிசினஸ்ல எனக்கு கொஞ்சம் எதிரிங்க அதிகமாயிட்டாங்க சோ பிசினஸ்க்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் ஒரு சின்ன யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் கூட வர முடியுமா உனக்கு முக்கியமான வேலை இருந்தா வர வேண்டாம் நீ வந்தா சந்தோஷமா இருக்குமே பார்த்தேன் சரி நான் வரேன் டாடி தேங்க்யூ மந்திரம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் சொல்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டுருங்க ஒருவேளை மந்திரம் முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி திருப்பி சொல்லுங்க ஆரம்பிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை முடிக்கிறது என் வேலை சரிண்ணா தாமரை டாடி ஆமா என்ன தம்பி பார்க்கல ஆறு மணி நேரம் வாட்ச்மேன் வேலை பாத்தியா தம்பி இதே மாதிரி ரெண்டு வருஷம் பார்க்லயோ பீச்ல வெயிட் பண்ணு என் பொண்ணு ஃபாரின்ல இருந்து புருஷனோடையும் குழந்தையோடையும் வருவா அதை பார்த்துட்டு நீ தாடி வளர்ப்பியோ இல்ல மீச வளர்ப்பியோ அதை எனக்கு தெரியாது ஆனா கொஞ்சம் மூளை வளர்த்துக்கு முயற்சி பண்ணுப்பா பேட் நைட்ஸ் ஆமா நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டே இருக்குது உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரிஞ்சிட்டு போலாம் போடாத அப்பா வந்துருவாரு அவர் வரமாட்டாரு எப்படி சொல்ற அவர் தான் தூங்கிருப்பாரு நீ கத்துற கத்துல பாட்டியும் எழுந்து போறாங்க அது பழங்கட்ட படுத்த காலில் தான் எந்திரிக்கும் என்ன யோசிக்கிற ஒண்ணு இல்ல உன்னை இந்த நேரத்துல பாக்கும்போது இந்த இடத்துல இந்த ட்ரெஸ்ல ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கு சரி வராத கிளம்பு கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு இறங்கணும் கஷ்டம் தெரியாம இருக்கணும்னா ஏதாச்சும் பண்ணுவோமே அதுக்கு நான் என்ன பண்ணணும் கிச்சு 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 அச்சு வெள்ளம் ஒத்துக்குச்சு இச்சு இச்சு வச்சுக்குச்சு பசியா பசியா பத்துக்கிச்சு கத்திக்குச்சு கருவி ரெண்டும் கத்திக்குச்சு கருவக்காடு பத்திக்குச்சு சரியா சரியா கோழி கத்திக்குச்சு கண்ணம் கண்ணம் ஒட்டிக்குச்சு உசுரோ உசுரோ சுத்திக்குச்சு வரசா வரசா
பக்கம் தானே பார்த்து தோத்து வந்தது குயிலே அடகட்டி கிட்டு தூக்கி போட அம்பு வரும் பயல கிச்சு 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 வெள்ளம் ஒத்துக்குச்சு இச்சு இச்சு பச்சுக்குச்சு பசியா பசியா கொத்திக்கிச்சு கொத்திக்குச்சு குருவி ரெண்டும் கொத்திக்குச்சு கருவக்காடு பத்துக்குச்சு சரியா சரியா விட்டது போல என்ன கம்பல விட்டது சேல அட சோழ கொல்ல யாரும் இல்ல சத்தமிடு குயில நீ பேசி விட்டு சேரும் முன்னே வந்து விடுவையில மாம்ஸ் கோவம் வந்திருக்கணுமே கத்து சத்தம் போட்டு கத்து நீ கத்த மாட்டேன்னு தெரியுமே அடிக்கணும்னு தோணுமே காதலை கண்டுகிட்டா காதல் ஸ்ட்ராங் ஆயிடும் நீ அடிக்கணும் கத்தணும் அதை தாமர பார்க்கணும் அப்பதான் எங்க காதல் ஸ்ட்ராங் ஆகும் ஒரே ஒரு தடவை அடிங்களே பார்த்தா பாவமா இருக்கு இதே பார்க்க அமைச்சிருந்தா ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிருப்பேன் அதை விட்டுட்டு வீட்டுக்கு வர வச்சு பெட்ரூம்க்கு போக வச்சு டூயெட்லாம் பாட வச்சுட்டீங்களே தேங்க்ஸ் அங்கிள் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் உங்க கிரிமினல் புத்திய பிசினஸ்ல போடுங்க காதல்ல போட்டீங்க ஹெவி லாஸ் ஆயிடும் வர்த்தா மாமா Lady, come, my lady. You are butterfly, sugar, baby. Come, my lady, come, my lady. Hi! Vanga, vanga, vanga. Vandittane. Vanda odane enna seiyanum nu enakku theriyum. Clever. Kalava thaal paal podanam. Appra chatte kaitanam. Avladane. Abdi paakada odapalla koosudhe. Ella enakku theriyume. Chatte kaltiyaachu. Appra என்ன அங்கேயே உத்து உத்து பாக்குற பல் தேய்ச்சாச்சா இல்லையா தேய்ச்சிட்டேன் ஆமா ரூம்பு எந்த பக்கம் இந்த பக்கம் ஆனாலும் அந்த மூதேவி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான் ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் ஒவ்வொரு செகண்டும் வா போலாம் போலாம் அதாவது சொல்லும் அடுத்த வாரம் உனக்கு தான் சூப்பரா இருக்கும் Come my lady, come my lady, you are butterfly, sugar, baby. Come my lady, come my lady, you are butterfly, sugar, baby. உல்லாசம் உள்ளகம் எனக்கே சொந்தம் சொல்லடா 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 ஜல்சா செய்யடா 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 இப்படி படக்கூடாது குப்பிரிக்க குப்பிரிக்க படுங்க குப்புற படுத்தா அதுல என்ன குதூகலம் நீ சொன்னா இதுல ஒரு மேட்டர் இல்லாம இருக்காது அடிப்பா இப்படி திரும்பி பாருங்களே சரதா இப்படி 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 சொல்லி சொல்லி கீழ்வான செவந்தர போகுது 1 2 3 5 பாப்பா 6 என்ன பாக்கு சொல்லிட்டு என்ன தேவ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கற ஓஹோ இவன் ஒரு பலசாலியாச்சே
இவனுக்கு எப்படி ஈடு கொடுக்கிறதுன்னு உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கறியா கரெக்ட் டெய்லி இந்த மாதிரி 50 தடவை பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களே உடம்பு மசல்ல டைட் ஆயி 40 பொண்ணுங்க உங்க பின்னாடி சுத்தி வருவாங்க 20 வயசு பட்டக்கன குறஞ்சிரும் எப்படி ஒருவேளை நான் இதெல்லாம் பண்ணலன்னா நாலு பேர் உங்களை தூக்கிட்டு போவாங்க அது எப்படி இப்டா சொல்லு உடல பண்ணியா ஐயோ சொரியடாதம்மா உயிர் போய்டும் பண்ணு பண்றேன் பண்றேன் பண்ணு 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 1 2 நாக்கு கடிச்சிட்ட இருமா 3 என்னண்ணா ஊரு குலைஞ்சு போய் வந்திருக்கீங்க ஏன் நாக்கு மடங்கி இருக்கு நாக்க நானே கடிச்சிட்டேன் பார்ட்டி நல்லா இருந்துச்சா முட்டி குதிகாலுக்கு வந்துச்சு ஐயோ 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 இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணணுமே ஒரு வாரத்துக்கு 7 நாள் வச்சிட்டானே ஒரு நாள் இருந்ததுன்னா நாளைக்கே போயிருவனே ஐயோ எனக்கு எனக்கு உனக்கு உனக்கு தான் நல்லா இருக்கேது எவ்வளவு சாரி சார் இது ஒருத்தர் வாங்கிட்டாரு சார் யாரு அங்க இருக்காரு பாருங்க தமர ஹாய் ஹாய் அப்பா கிட்ட பேசுனியா இவர உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அறிமுகமான இடம் தான் தப்பாயிடுச்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயந்த் ஐ அம் ஸ்ரீராம் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால நிச்சயமா அவர் நல்லவரா தான் இருப்பார் நினைக்கிறேன் அன்னைக்கு அந்த பைத்தியகாரம் பண்ண தப்புனால இந்த சாரி இவர் தப்பா நினைச்சிட்டேன் ஜெயந்த் அப்பா அவர் கிஃப்ட் செலக்ட் பண்ணியிருக்காரு எப்படி இருக்கு நல்லா இல்லை ஒன்று பண்ணுவோம் நாம மூணு பேருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் செல் பண்ணுவோம் சார் வந்தவுடனே நல்லா இருக்கு நீங்க சார் செலக்ட் பண்ணுவோம் நல்லா இல்லை நீங்க இப்ப உங்க கையாலே தள்ளி விட்டு உடைச்சிட்டீங்க ஏன் சார் உங்களுக்கு பிடிக்காதா நான் எங்க உடைச்சேன் அவர் தானே தள்ளி விட்டாரு சார் நீங்க தள்ளி விட்டதை நான் பார்த்தனா எனக்கு பிடிச்ச நான் எப்படி போய் உடைப்பேன் சரி உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ங்கற பில்ல நானே பே பண்ணிடுறேன் டாடி வாங்க போலாம் கொஞ்சம் இருமா அது என்ன நம்ம எப்ப பார்த்தாலும் எதையாவது உடைச்சிட்டே இருக்கோம் டாடி ப்ளீஸ் என் பொண்ணுக்கு எந்த அளவு பாசமா இருக்கு தெரியுமோ அதே அளவு கோவப்படவும் தெரியும் அதுக்காக பர்த்டேக்கு வராம இருந்தறதப்பா என் கணக்கு எப்பவுமே சரியா இருக்கும் ஆடு இருங்கப்பா எப்ப பாரு அவசரம் ஜெயந்த் வீட்ல இல்ல தெரியதா தெரியும் தெரியும் ஹெல்ப் பண்ணனதுக்காக 100 ரூபாய் நோட்டை நடு ரோட்ல தூக்கி போட்டு போனவர் தானே என் பொண்ணுக்கு இந்த வீடு வேண்டாம் நல்லா இருக்காது அப்படி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன தப்பா பேச வச்சிடாத என் பொண்ணு ஃபாரின்ல இருக்க வேண்டியவன்
என்ன தம்பி ஆச்சரியமா இருக்கா? ரெண்டு நாளைக்கு அப்புறம் வர வேண்டிய பர்த்டே முன்னாடி வந்துச்சு பாக்குறியா? எல்லாரும் பிறந்த நாள்ல கொண்டாடுவாங்க, நான் பிறந்த நட்சத்திரத்துல கொண்டாடுறேன். சின்ன மாற்றம் தான், இத மாதிரி மாற்றம் இன்னும் நிறைய வரும். சாமரா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்க. என்ன கிஃப்ட் உடைச்சார? அதே நினைச்சிட்டு இருக்கியா? நீ பர்த்டே கேள்மா, மூட் அவுட் ஆக கூடாது, நல்ல மூட்ல இரு. தம்பியோட மூட் அவுட்ட நான் கவனிச்சுக்கிறேன். நீ நாள் எதுக்கு நட்சத்திரத்துல மாத்திரே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இல்லாதப்ப வீட்டுல வந்து மிரட்டு இருக்கேன், கேவலமா இல்ல? ஏண்டி ஜெயந்த் கிட்ட பேசல? அப்பதான் பேசிட்டு இருக்கார்ல. அம்மா வீட்டில் வந்து மிரட்டி இருக்கனே, உனக்கு கோவம் இல்ல? ஒரு அடி அடியா சட்டையாது புடிய புடிக்க மாட்டியா? கோவம் இல்லையா? கொஞ்சம் மூத்தனும் கோவம் இல்லையோ? இப்போ கோவம் இல்லையா? கோவமே வராதா உனக்கு? சோமாரி பண்ணாட, ரொம்ப பொறுமைசாலிடா நீ. உள்ள இருக்க வைக்கிறேன், எது சொன்னாலும் உனக்கு கோபம் வர மாட்டேங்குதுடா. ஆமா, உங்க அக்காவை பத்தி தப்பா சொல்லிட்டு வந்தானே, உங்க அப்பன் சொன்னானா இல்லையா? உங்க அப்பன் சொல்லியும் உனக்கு கோபம் இல்லையா? என்னடா ஜென்மணி, உன்னை என்னதான் பண்றது? எனக்கு என்னமோ உங்க அம்மாவே தப்பான கேரக்டர். மரியாதையா வெளியில போ. எங்க அப்பாவோட ரேஞ்சுக்கு உன்கிட்ட நின்னு பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். அத காப்பாத்துக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் முன்னால நிக்காத, வெளியில போ. என்ன அடிச்சு உன்னை காயப்படுத்திக்கிட்டே? செருப்பால் அடிக்கணும். எவ்வளவு கேவலமா நடந்துட்டான் அவன், முகத்துல முழிக்கவே கூடாது. பத்து நாள் நிம்மதியா ஃபாரின்லேருந்து இங்கே வந்திருக்கலான்னு வந்தேன், இப்போ மனசே சரியில்லை. நாளைக்கே நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன், நீயும் வரியாமா? பத்திரிக்கை செட்மா, தேங்க்யூ.
உங்க அப்பாவை மீட் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் கரெக்டா பண்ண கேசட்ல கோட்ட விட்டுட்டேன். இவ்வளவு மோசக்காரனா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் பாசமான அப்பாவா தான் நான் இருந்தேன். நான் மோசக்காரன் ஆனதுக்கு காரணமே நீதான். உங்ககிட்ட நான் அதிகமா பேச விரும்பல. நான் சொல்றபடி நீ கேட்டா அப்பாவா நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கே ஃபாரின் போறோம். இல்லனா மாமனார போக வேண்டியிருக்கும். புரியல? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அந்த மாப்பிளையோட மாமனார நான் முடிவு பண்ணிட்டேன். ஃப்ளைட் டிக்கெட்டா இல்ல கல்யாண இன்விடேஷனாங்கறத நீதான் முடிவு பண்ணணும். சோ மேரேஜ் இன்விடேஷன் முடிவு பண்ணிட்ட, அடிச்சிடறேன். என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா உன் புள்ள உயிரோட இருக்க மாட்டான். என்னமா நடந்துச்சு? சுகந்தி, ஹாய். நான் இங்க இருக்கேன். நோ, நான் டோர க்ளோஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ அம் ஓபன் டைட். ஓ, ஐ see. ஷர்ட். ஆங்க, இந்த சட்டைய பத்தி நான் சட்டை பண்ண மாட்டேன். ஏன்னா? ஐ நோ. யூ ஆர் தி ஓபன் டைப். கரெக்ட். சுகந்தி, உன்னை பார்க்கிறதுக்கு எவ்வளவு இடங்கள் இருந்தாலும், ஐயோ, எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் அதை மீறி வந்திருக்கேன். அந்த பரதேசி பன்னாடைகளை மாதிரி நான் ட்ரெஸ் அவ்வளவு சீக்கிரத்தில் அவுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஆம்பளை ட்ரெஸ் அவுத்தா அது அவமானம். அதையே ஒரு பொண்ணு செஞ்சா அழகான கலை. அந்த கலையை நாம அரங்கத்தை பண்ணுவோமா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. புரியலையா? இவ்வளவு டீடைலா சொல்றேன், புரியலங்கறியே. லெட் அஸ் கம் டு தி பிராக்டிகல். டார்லிங், என்ன கேவி கேவி அழுகுறான்? வாயிலே அடிச்சிட்டாரா? சரியா போச்சு. சுகந்தி, எங்க மூணு பேரை தனித்தனியா கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டு இல்ல. இங்க பாரு, உன் செய்கை ஒரு மாதிரி இருக்கு, உன் பேச்சு வேற தினசா இருக்கு. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மனசுல இவர நினைச்சிட்டு இருக்க. ஏவன் அவன் இதெல்லாம் பாம்பே மாடல்ஸ். இதுல யார் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணுங்க. மிஸ்டர் பிரகாஷ், அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றோம். நீங்க தாமரையோட படத்தை காட்டி தான் பணத்தை வாங்கினீங்க. உங்களால முடியலன்னா பணத்தை திருப்பி கொடுங்க. இன்னும் ரெண்டு நாள் டைம் தரோம். நீங்களே நல்ல முடிவுக்கு வருவீங்கன்னு நாங்க நம்புறோம். சார், ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கார். உடனே வர சொல்லியா? மே ஐ கம் இன்? ப்ளீஸ் கம். எல்லாம் பரிசம் போட்டு தான் பத்திரிக்கை அடிப்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன்.
பத்திரிகை அடிச்சுட்டு பரிசு போட வந்திருக்கேன். முதல் பத்திரிகை உங்களுக்கு தான் வச்சிருக்கேன், நீங்க ஒத்துக்கிட்டா ஊருக்கே வைக்கலான் இருக்கு. உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, நீங்க என் தெய்வம். என் கணக்கு எப்பவுமே சரியா இருக்கும். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கொடுத்துருங்க, போயிட்டு வரேன் மாப்பிள்ள. உனக்கு இது பைத்திய கத்தனமா தெரியல, இவ்வளவு நடந்திருக்குன்னு எதுவுமே சொல்லல. ஏண்டா இது அரசியலா இல்ல கிரிக்கெட்டா? சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு காதல்ரா? ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. இந்தா இத குடி, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. Damn.
ஏ சார் உங்க கண்ணு புளு கலரா இருக்கே அது நான் பெத்தவங்கள தான் கேட்கணும் சாரி சார் எக்ஸ்கியூஸ் மீ ஜெயந்த் நான் கல்யாணம் பண்ணிக்க போற தாமரையோட காதலன் ரைட் மிஸ்டர் ஜெயந்த் நீங்க தாமரையை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவளை சந்திச்சவன் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் யாரு யார வேணா காதலிக்கலாம் ஆனா கல்யாணம்ன்றது கடவுள் கையில தான் இருக்கு யூ கேட்ச் மை பாயிண்ட் அப்படி கடவுள் நடத்த நினைக்கிற கல்யாணத்துக்கு ஆரம்பமே இந்த காதல் தாங்கிறத நீ மறந்துடாத அவங்க அப்பாவோட கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணமே நடக்க போகுது உங்களுக்கு என் காதல் விஷயம் தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனா தெரிஞ்சிருக்கு விலகலாமே தப்பா புரிஞ்சிட்டீங்க ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலிச்சுட்டா அவனுக்கு 25% தான் சொந்தம் அதே பொண்ணு இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ணிட்டா அவனுக்கு 50% சொந்தம் கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டா 75% சொந்தம் தாலி கட்டினா 100% நான் இப்போ 75 இருக்கேன் நீ 25 இருக்க யாரு விலகிறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ சுப்பிரமணி இவளுக்கு என்ன பர்சன்டேஜ் நான் ஆயோக்கை நிரூபிக்கிறதுக்கு ஐஎஸ்ஏ முத்திரையோட வந்திருக்கியா உன் கண்ணுக்கு இது ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கு என் கண்ணுக்கு எவ்வளவோ தெரியுது அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் எ மாடர்ன் வேர்ல்ட் அப்பப்ப மாத்திக்கிட்டு இருக்கணும் இவளை வச்சு நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கா அதோட ரிசல்ட் இவங்கிட்ட வயல பேசக்கூடாதா கையால் தான் பேசணும் சொல்லாதடா செஞ்சிடலாம் எனக்கு அடிதடிய விட அகிம்சையில தான் நம்பிக்கை அதிகம் இப்படி அப்படி அயோக்கியம் கிட்டலாம் பேசி புண்ணியம் கிடையாது தாமரோட அப்பா கிட்ட பேசலாம் நீங்க வாங்க அவுட் அவுட் ஒவ்வொரு பொண்ணா ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா வேற வேற அவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு எனக்கு பயமா இருக்குங்க டே பெருமாள் சாத்தான் ஆள்ற உலகத்துல இப்படி தாண்டா வாழணும் புரியல 666 366 சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உலகத்தை ஆளும் போது உலகம் சாத்தான் கையில போயிடுதுன்னு ஒரு மதம் சொல்லுது இப்ப உலகம் சாத்தான் கையில தான் இருக்கு புரியல முட்டாள்ரா நீ நான் தெய்வம் மாதிரி வாழ முடியாதுடா பெருமாள் புரிஞ்சுக்க உருவமா வரும்னு உலகமே எதிர்பார்த்துச்சு ஆனா நம்பரா வந்து ஆட்டி படிச்சிட்டு இருக்க பெருமாள் இவனோட உங்களுக்கு எப்படி பழக்கமாச்சு நான் பாம்பேல மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன் இவனை பார்த்ததுக்கு அப்புறம் என் ஃபேமிலி இவனுக்காக உதறி தள்ளிட்டு வந்தேன் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எந்த பொண்ணோடய இவன் 2 வருஷத்துக்கு மேல வாழ மாட்டான்னு இப்போ உன் தாமரோட நிலைமை என்னவா போதுன்னு எனக்கே தெரியல சுகந்தி நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க அப்பா நம்புவாரான்னு தெரியல நீ என்னோட வா நடந்த எல்லாத்தையும் சொல்லு அப்போவாது அவர் நம்புறாரான்னு பாப்போம் எனக்கு என்னோட காதலை விட தாமரையோட வாழ்க்கை தான் முக்கியம் நீங்க தான் சுகந்தியா ஆமா கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா எதுக்கு பியூட்டி பார்லர்ங்கிற பேர்ல விபச்சாரம் பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு
இதுவும் அவங்க வேலையாதா இருக்கும். இந்த பாவியோட வாழ்ந்த பாவத்துக்காக கிடைச்ச பட்டு வைப்பச்சாரி நாளைக்கு உன் காதலிக்கும் என்ன பட்ட கொடுக்க போறான்னு தெரியல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி தாமரை காப்பாத்து. அவனை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துருங்க. நான் போய் தாமரையோட பாட்டு பேசிட்டு வரேன். ஜெயின் நாங்களும் வரோம். சுகந்தி காப்பாத்துங்க. சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துக்காகும்? இந்த பாலையாச்சும் குடிமா. பாட்டி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். பாட்டி அப்பா கிட்ட சொல்லி நிறுத்திடு. நில்லுடா இங்க வா. இவ வெளியே போனா நான் உசுரோட இருக்க மாட்டேன்னு சொன்னியே, அதுக்காக நான் தடுத்து நிறுத்தல. நானே சொன்னாலும் அவ வெளியே போக மாட்டா. டே உன் மேல உசிறியே வச்சுட்டு இருக்காடா. அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை தயவு செய்து நடத்த நினைக்காதடா. ஒரு அம்மாவை புள்ள அடிச்சிட்டாங்கிற கெட்ட பேரை எனக்கு உண்டாக்கிடா. சார் ராஜு. ஐயா. என் பொண்ணு கழுத்துல தாலி ஏற வரைக்கும் அவன் ஒண்ணுமே பேசக்கூடாது. சரிங்க. நான் பிரச்சனை பண்ண வரல, அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும். அந்த மாப்பிள்ள கெட்டவன் அவர்கிட்ட சொல்லணும். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இப்படியே போயிடு. என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. என் தாமர வாழ்க்கை தான் முக்கியம். என்ன பேச விடுங்க அவர்கிட்ட. கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். இந்தியாவிலே நம்பர் ஒன் சாம் கம்பெனி இதுதான். 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட். என்ன ஹாப்பி தானே? வெரி வெரி ஹாப்பி. தேங்க் யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன் சார். எப்படியோ அந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணாம பிடிச்சிட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆக கூடாதுன்னா அந்த மாடலையே மிஸ்ஸஸ் ஆக்கிட்டேன். எப்போ ஷூட்டிங் வச்சீங்களா? வித் இன் a week. ஒரு வாரத்திலேவா சார்? இது 4 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். ஓகே. இட் டேக்ஸ் இஸ் ஓன் டைம். காலத்தே பயிர் செய்யணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சின்னவங்க நாம அதை ஃபாலோ பண்ணோம். ரைட். உங்ககிட்ட பேசணும். ஓகே. அப்ப நம்ம ஷூட்டிங்ல பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன். ரைட். தேங்க் யூ. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ வெரி மச். சொல்லுங்க. உங்க லைஃபே அந்த விளம்பரத்தை எடுத்தாதான்னு சொன்னீங்க. உங்க லைஃப்காக அன்னைக்கு நான் அதை பண்ணேன். நான் ஒருத்தர் காதலிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாலே அவரை அடிச்சு போட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்களே. ப்ளீஸ் உங்க காலில் வேணாலும் விழறேன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்க. நீ என்ன வேணா கேளு, நான் தரேன். ஆனா உன்னை தவிர பச்சையா சொல்லட்டுமா? நீ கெட்டு போயிருந்தா கூட எனக்கு ஓகே. காஷ்மீர் பாயிண்ட்.
நாளைக்கால கல்யாணம் அவசியம் வந்துருங்க. ஆமா, திடீர்னு முடிவானனால கொஞ்சம் கிராண்டா பண்ண முடியல. அதனால தான் நேரா வந்து உங்களை அழைக்க முடியல. கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் அமெரிக்கா கிளம்புறேன். ஆமா ஆமா, வந்துருங்க அவசியம். டாடி, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நடக்காது. ஏன் ஓடி போறியா? இல்ல தக்கல பண்ணிக்க போறியா? காதலிக்கிறதே வாழறதுக்காக டாடி, சாகிறதுக்காக இல்ல. மறுபடியும் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நடக்காது. மாப்பிள்ள தப்பா அனுவேன். காதலிச்ச பொண்ணுங்களுக்கு அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ள கெட்டவனா தான் தெரியும். நான் நினைச்சபடி இந்த கல்யாணம் நடக்கும். சீக்கிரமா போய் தூங்கு. கல்யாண பொண்ணுல காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாக்கும்போது என் மருமக நினைப்பு தான் வருது. இந்த நகையெல்லாம் தாமரைக்கு போட்டு பார்த்தா என் மருமகட பாக்குற மாதிரியே இருக்கும். வா தாமரை, தாமரை, தாமரை. இப்ப நான் மனவருக்கு வர தயார். நீ தயாரா? சார், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்க ஆப்படிச்சீங்க, ஆனா தமிழ்நாடு உங்களுக்கு ஆப்படிச்சிருச்சு. அவன் பல பெண்களோட வாழ்க்கைய அழிச்சவங்கிற உண்மையை சொல்லத்தான் வந்தேன். ஆனா சொல்ல விடாம தடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு தாமரை புரிய வச்சிட்டா. அதுக்காக அவளுக்கு அவ கொடுத்துக்கிட்ட தண்டனை ரொம்ப அதிகம். இப்போ நான் தாமரையோட அழகையோ அந்தஸ்தையோ நேசிக்கல, அவ மனசை மட்டும்தான் நேசிக்கிறேன். என்ன உங்களுக்கு பிடிக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனா தாமரையை மட்டும் தப்பான ஒருத்தனோட வாட வச்சிடாதீங்க. வரேன் சார்.
எல்லா பாக்கலும் தான் பொண்ணு காதலிக்கிற அவ்வளவு பேருமே அயோக்கிய மாதிரியும் அப்பா பாக்குற மாப்பிள்ளைங்க எல்லாம் நல்லவங்க மாதிரியும் நினைச்சுக்கிட்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடிடுறாங்க. அதே தப்ப நான் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு புரிய வச்சிட்டீங்க. எல்லாத்துலயும் என் கணக்கு சரியா இருந்துச்சு. காதல்ல தப்பாயிடுச்சு. காதல் கூவுது மனசுல ரயிலோடுது ரயிலோடுது நினப்பில உன்னால உயிரோடுது உயிரோடுது மடியில இடம் தேடுது இடம் தேடுது தவிக்கிறது உன்னால கதவுகளை திறந்து